ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பாக் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஆறை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் சிந்து, கங்கா, அதுக்கு அடுத்தபடியான பெரிய ஆறு வந்து கோதாவரி. இந்த வீடியோ, இந்த காணொலி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் மூவிங்கில் எடுத்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்த ட்ரெயினில் மூவிங்கில் எடுத்த ஒரு வீடியோ. கோதாவரி பார்த்தீங்கன்னா 1450 கிலோமீட்டர் நீளமுடையது கோதாவரி. மிகப்பெரிய ஆறு, தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ஆறு. இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் நகரில் திரிம்பாக் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. திரிம்பாக் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. கிழக்கு நோக்கி தக்கான மேற்கு நிலத்திலிருந்து மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை வளப்படுத்திக்கிட்டு இருக்குது. ராஜமுந்திரி, ஆந்திராவில் ராஜமுந்திரிக்கு அப்பால் ரெண்டு கிளையாக பிரியுது. ரெண்டு கிளையாக பிரிஞ்சு கௌதமி கோதாவரி, வசிஷ்ட கோதாவரி அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு கிளைகளும் பெரிய வளமான கழிமுகத்தை உண்டாக்கி வங்காள விரிவுடால் கடைசியாக கலக்குது. கழிமுகம்னா பேக் வாட்டர். தென்னிந்தியா ஆறான கிருஷ்ணா, காவேரி, அது வந்து கழிமுக கலங்கள் செல்ல உகந்தவையாக இருக்காது. ஆனால் இது பெரிய கழிமுக கலங்கள் செல்லலாம். இது ஆக்சுவலாக கோதாவரி என்ற சொல்லு வந்து தண்ணீர் கொடுப்பது அல்லது கைம் என்று பொருள். கௌதம முனிவர் ஒரு சமயம் வந்து பசுவை கொண்டதுக்காக பரிகாரம் செய்கிறதுக்காக இந்த நதியை உருவாக்கினார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இதன் பெயர் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது கோதா, அதாவது எல்லை அப்படின்னு பொருள். இந்தியாவிலேயே கங்கைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நதி, இந்துக்களின் மிக புனிதமான ஏழு ஆறுகளில் ஒன்று இந்த கோதாவரி. இதை வந்து தென் திசை கங்கை அல்லது தட்சணா கங்கா என்று நம்ம அழைக்கிறோம். இந்த ஆறு வந்து ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா ஆகிய மூன்று மாநிலங்களையும் விவசாயம், குடிநீர், மின்சார தேவைகளுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்கி வங்காள விரிகுடால இறுதியை சங்கமிக்குது. இந்த நதி ஆந்திர மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற நதிகளில் ஒன்று. சிம்ம ராசியில் பிரகஸ்பதி வரும்போது கோதாவரி நதிக்கு உச்சமம் வருமா. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என புகழ்படும் கம்பர் தன்னுடைய கம்ப ராமாயணத்தில் இந்த நதியை பற்றி சொல்லியிருக்காரு. ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி இலங்கைக்கு செல்கிறப்ப பஞ்சவட்டி என்ற சேஷத்தில் தங்கியிருந்தப்ப கோதாவரியும் அதன் நதியுடைய அழகையும் பற்றி அவர் கம்பராமாயணத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இரு கரையும் தொட்டு பறந்து நீரிறந்த கோதாவரி நதியில் கோலை மலர்கள் மலர்ந்திருப்பதை சீதாதேவி கண்டுரசித்ததாக கம்பர் விவரிக்கிறார். இன்னும் இந்த ஆற்றை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பேற்பட்ட கோதாவரி ஆற்றை பற்றி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க, மறக்காமல் கல்பாக் தமிழுக்கு சந்தா செய்யுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.